எழுவர் விடுதலை தொடர்பாக சட்ட ரீதியாக ஆலோசித்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். தமிழக அரசின் பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்தது பற்றி அவர் தெளிவாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு, அதான் தெரியும். அதை நாங்கள் பார்த்து தான் பதில் சொல்ல முடியும். அதை பார்த்து தான் சட்டப்படி நாங்கள் கலந்து பேசி தான் பண்ண முடியும்.